ألا في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوكم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய 187வது தொடரில் 5ஆம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகள் என்கிற வரிசையில் மெய்நிலை கண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தசல்லாஹு சர்ரகுல் அசீஸ் அவர்களை பற்றி நாம் கடந்த 5 தொடர்களாக பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் வரலாற்றினுடைய தொடர்களில் மிக நீண்ட தொடராக ஆகிவிட்டது மெய்நிலை கண்ட ஞானி அவர்களின் வரலாறு. இப்போது நாம் 6வது வாரம். ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தசல்லாஹு சர்ரகுல் அசீஸ் அவர்கள் இந்த மண்ணிலே ஆற்றிய கல்வி பணிகள் குறித்து, அவர்களுடைய கல்வியின் மகத்துவம் குறித்து, அவர்கள் மூலமாக வெளியேறிய ஆலிம்கள் குறித்து, அவர்களிடம் ஞான தீட்சிதை பெற்ற வலிமார்களை குறித்தெல்லாம் நாம் கடந்த தொடரிலே பேசினோம். கடைசியாக சொன்ன தகவலை மீண்டும் நினைவூட்டி துவங்குகிறேன். ஆண்டிற்கு 3000 மௌலவி ஆலிம்கள் அவர்களிடமிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 40 ஆண்டு கால தத்ரீஸ் என்கிற பாடம் நடத்துகிற பணியை மேற்கொண்டாலும் கூட, ஒரு வருஷத்திற்கு 3000 என்றால் சுமார் 1.5 லட்சம் மௌலவிகளை ஆலிம்களை உருவாக்கியிருக்கிறார்கள். 40 என்பது குறைந்த அளவுதான். 90 வயது வரை இவர்கள் பாடம் நடத்தியதாய் நாம் ஏற்கனவே இந்த தொடரிலே சொல்லியிருக்கிறோம். அப்படியானால் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் வியாபித்திருந்தார்கள். ஒரு மாபெரும் மார்க்க மேதையினுடைய சன்மார்க்க சேவைக்கு இதைவிட சான்று வேறொன்றும் தேவையில்லை. அவர்களின் கல்வி பணிகள் குறித்து நிறைய பேசினோம். அவர்களின் கராமத்துகளை குறித்தும் கொஞ்சம் பேச வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் வலிமார்களை பார்க்கிற கோணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஏதாவது அற்புதம் செய்வார்களா? அப்படியானால் வலி என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று தான் பார்க்கிறோம். கராமத் என்கிற அற்புதம் வலிமார்களினுடைய முழு அடையாளம் அல்ல. கராமத் என்பது விலாயத்தினுடைய ஒரு பகுதி, அவ்வளவுதான். அவர்களிடத்தில் இருந்த எத்தனையோ தனித்தன்மைகள் உயர்தன்மைகளில் ஒன்றுதான் கராமத் என்பது. சொல்லப்போனால் வலிமார்களிடம் கராமத்து குறைவாக இருக்கும், இல்மு அதிகமாக இருக்கும். கராமத்து குறைவாக இருக்கும், இஸ்திகாமத் என்கிற மார்க்கத்தின் நிலைத்த தன்மை அதிகமாக இருக்கும். கராமத்து குறைவாக இருக்கும், ஜுஹுதி என்ற உலகத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். கராமத்து குறைவாக இருக்கும், தஸ்கியத்து நஃப்ஸ் என்கிற ஆன்மாவின் பரிசுத்தம் அதிகமாக இருக்கும். எனவே தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற ஆன்மாவின் பரிசுத்தம், ஜுஹுதி என்ற உலகப்பற்றற்ற வாழ்வு, உலக மோகமில்லாத வாழ்வு, இஸ்திகாமத் என்கிற எதிலும் நீடித்து நிலைத்து நிற்கிற தன்மை, இதையெல்லாம் மேலாக இல்மு என்கிற கல்வி ஞானம், இதையெல்லாம் தாண்டி 5வதாக கராமத்தும் இருந்திருக்கிறது. ஆனால் கராமத்தே அடையாளம் அல்ல. துரதிருஷ்டவசமாக வலிமார்களுக்கு கராமத் இருந்தால் வலி என்று ஒப்புக்கொள்வதும், கராமத் எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லையானால், இவர்களின் கருத்தில் புலப்படவில்லையானால், காரணம் விளங்கவில்லை என்று கூறி உடனடியாக அவர்களை விலாயத்தில் லிஸ்டிலிருந்தே தூக்கி விடுகிறோம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி போன்றவர்களுக்கு கராமத்துகளும் நடைபெற்றதுண்டு. அந்த கராமத்துகள் தனியாக நூல்களாக தொகுக்கிற அளவுக்கு ஏராளமானவை. மிகவும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதிலும் பெரும் பெரிய
அத்தாரிட்டியான வரலாற்றாசிரியர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சில செய்திகள் மாத்திரம் இங்கு சொல்ல வேண்டும். மிராதுல் ஜினான் கிதாபிலே அல்லாமா யாஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாஃபிஇ ஷாஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய சட்ட மேதைகளில் ஒருவர், அல்லாமா யாஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் ஒரு செய்தியை எழுதுகிறார்கள் என்றால் அது ஆதாரபூர்வமானது. அவர்கள் எழுதுகிறார்கள், ரஹ்மத்துல்லாஹி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களிடத்தில் ஒரு பெண் வருகிறார், கையில் பையனை கூட்டிகிட்டு வர்றாங்க, ஒரு ஓதுற அளவுக்கு தயாரான ஒரு பையன் கூட்டிகிட்டு வந்து சொல்லுகிறார்கள், ஷேக் அவர்களே, என்னுடைய இந்த பையனுடைய கல்பு முழுக்க உங்கள் பக்கம் ஒட்டியிருக்குது, எப்போ பார்த்தாலும் இவன் உங்களை பற்றி தான் சொல்கிறான், உங்களை ரொம்ப விரும்புகிறான், அதனால் நான் இவனை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் இவனுக்கு மார்க்க ஞானத்தை கல்வி ஞானத்தை புகட்ட வேண்டும்னு சொல்லி அந்த அம்மா விட்டுட்டு போயிடுச்சு. ஒரு ஏழை தாய், ஒரு ஏழை குடும்பம், இவங்கள்ட்ட இருந்தால் மகன் நல்லா ஓதிக்குவார் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு போச்சு. கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அந்த பெண் திரும்பி வருகிறது மகனை பார்க்கறக்காக. வந்து பார்த்தா பையன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான், உடம்பெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்குது. அழுதுச்சு அந்த அம்மா பையனை பார்த்துட்டு, ரொம்ப அழுதுட்டு, பொதுவாக தாய் தாயாகத்தான் இருப்பார்கள். அந்த பையன் சாப்பிட்ருக்காரு காஞ்சி போன ரொட்டி, உமி கோதுமைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதோட ரொட்டியை தின்றுட்டுருக்கார், கொஞ்சம் மட்ட ரகமான ரொட்டி அது, அதை சாப்பிட்ருக்கார். என் பையன் இப்படியெல்லாம் பட்டினி கிடந்து காஞ்ச ரொட்டியும் உமி கோதுமையினுடைய ரொட்டியும் சாப்பிட்டு இப்படி கஷ்டப்படுறானே, இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறானே, பொதுவாகவே யாராவது ஒரு ஓதர பிள்ளையை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்குற தாய்க்கு அவன் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக தான் தெரியவான், ஏன் இப்படி இழைச்சி போயிட்ட அப்படிங்கிறதான் எந்த தாயும் கேட்குறது. அவன் ஆல்ரெடி ஒரு 20 கிலோ வெயிட் போட்டிருந்தாலும், இப்போ என்னன்னா இந்த அம்மா உண்மையாலுமே இவன் இழைச்சி போயிட்டான்னா போய் என் பையன் சரியாக சாப்பிட்றது இல்லையா என்னான்னு கேட்கலாங்கிறக்கா வண்டி நேராக ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க அறைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க போனால் உயர் ரக ரொட்டி சாப்பிட்ருக்காங்க, பக்கத்தில் கோழி இருக்கு, கோழி சமைக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட கோழி இருக்குது, அதை சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட சாப்பிட கோழியோட சாப்பிட்ட அந்த எலும்பு துண்டையெல்லாம் அங்கே ஓரமாக அப்படியே குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ஆஹா, அந்த அம்மாவுக்கு சொல்லவே வேணும் கிருன்னு ஏறிடுச்சு, டப்புன்னு கேட்டுருச்சு, இது என்ன சுலூக்கு, இது என்ன பாதை, இது என்ன போங்கு, இது என் பையன் வெளியில் வந்து உமி கோதுமையினுடைய ரொட்டியை சாப்பிட்ருக்கிறான் காஞ்ச ரொட்டியை, நீங்கள் உட்காந்து உயர் ரக சாப்பாடும் அதே மாதிரி கோழியும் சாப்பிட்ருக்குறீங்க, இது என்ன இன்சாஃப் அப்படின்னு கேட்டுச்சு. மகாதல் இன்சாஃப் இப்னி யகுலுல் ஹுப்ஸவ அந்த தகுலு தஜாஜா, கோழி சாப்பிட்ருக்கிறீங்களேன்னு கேட்குது. கௌதுலாத முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லா அவர்கள் உட்காருங்கன்னா அந்த அம்மா உட்காந்தாங்க. உட்கார்ந்த உடனே அந்த அம்மாவுக்கு முன்னாடி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் அந்த அம்மாவுடைய கோபத்தை தணிக்கணும், விவரத்தை விளங்க வைக்கணும், இவங்க சாப்பிட்றதுனுடைய தத்துவத்தை சொல்லணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், இது யாரோ போகிற போக்கில் கதை புக்கில் எழுதி வச்சுட்டு போன கதையெல்லாம் இல்லை. மிராதுல் ஜினானில் பாருங்கள், இமாம் யாஃபிஇ பதிவு செய்கிறார்கள், ஆதாரபூர்வமான செய்திகளை எழுதுகிற அல்லாமா முல்லா அலி காரியும் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ என்னென்னா அவங்க உட்காருன்னு உட்காந்துட்டு அந்த கோழியினுடைய எலும்புலாம் இருந்துச்சு, அந்த இப்போ எலும்பை பார்த்து சொன்னாங்க, கூமி பிஇத்னில்லாஹி அல்லதி யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம், எலும்புகள் மக்கி போனதற்கு பின்னால் அந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற அல்லாஹுவின் பெயரால் எலும்புகளே நீங்கள் உருவமாக எந்திரியுங்கள், நாங்கள் முழு கோழி உண்டாக இங்கே நின்றுச்சு. நம்பருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், நம்ம அறிவுக்கு விளங்காதுங்கிற மாதிரி தெரியலாம், அறிவுக்கு விளங்காததுக்கு பேர் தான் கராமத்து. நம்பினோர் கெடுவதில்லை, நம்பாவிட்டால் எந்த யூஸும் இல்லை. கூமி பீதுன்னு இல்லை, எலும்புகளை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ எந்திரிச்சு நில்லு, யார்னால பில்லதி வகையில் எழுதாம வகைய ரமீம், எலும்புகள் மக்கி போனதற்கு பிறகு அந்த எலும்புகளை எவன் உயிர்ப்பிப்பானோ,
அந்த அல்லாவின் பெயரால். இந்த வார்த்தை உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். யுஹியல் இஸாம வஹிய ரமீம் யாசின் சூராவினுடைய கடைசியில் வருது. யார் இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பது? மையுஹியல் இஸாம வஹிய ரமீம், எலும்புகள் மக்கி போனதற்கு பிறகு அதை உயிர்ப்பிப்பவன் யார்? மையுஹியல் இஸாம வஹிய ரமீம், அதுக்கு அல்லாவே பதில் சொல்கிறான், யார் துவக்கமாக அதை படைத்தானோ அவனே அதை உயிர்ப்பிப்பான். முதன் முதலாக அதை யார் படைத்தானோ அவனே உயிர்ப்பிப்பான்னு வருது யாசின் சூறாவில். எலும்புகள் உடைந்து போனதற்கு பிறகு உயிர்ப்பிப்பவன் அவன். அதை சொல்லி எந்திரிச்சு கோழி முழு உருவத்தோடு நிற்கிறது. சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, இதா சார இப்னு கஹா கதா யகுலுமாஷா, உன் பையன் இந்த நிலைமைக்கு வரும்போது விரும்பியதையெல்லாம் அவன் சாப்பிடுவான். உன் பையன் அதுவரையும் ரொட்டி சாப்பிட்ருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் கல்வி கற்று 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 இறைநேசராகி ஒரு கட்டத்தில் அவன் இப்படி உயர்ந்து விட்டால் யகுலுமாஷா, அவன் விரும்பியதையெல்லாம் சாப்பிடுவான் என்கிறார்கள். அதிகாரபூர்வமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி அது. ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களின் கரைகண்ட கராமத்துகள். பொதுவாக வலிமார்கள் ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இருந்தால நம்ம முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்களுடைய வாழ்க்கையை படித்தா, அப்பாசிய ஹலீஃபாக்கள் அரசர்கள் அஞ்சு ஜனாதிபதிகளுடைய பீரியடில் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய 90-91 வயசு வரைக்கும் ஹலீஃபாக்கள் அஞ்சு பேரை சந்திச்சிருக்கிறாங்க. முஸ்தஞ்சிது பில்லா அதில் ஒருத்தர், முக்தஃபா பில்லான்னு ஒருத்தர், இப்படி நிறைய பேர் அவங்களுடைய அரசர்களுடைய இதில். ஒரு நாளும் எந்த அரசனின் வாசலிலும் கௌதல் ஆதம் அவர்கள் நின்றதில்லை. ஒரு அரசன்கிட்ட கூட அவங்கள்ட்ட போய் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறது, அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிறது, அவங்க சொல்கிறது எல்லாம் ஆமான்னு கேட்கறது, அவங்கள்ட்ட அன்பளிப்பாக காசு வாங்கிக்கிறது, இந்த இந்த சில்லறை வேலை எதுவுமே இருக்காது அவங்கள்ட்ட. சொல்லப்போனால் அரசர்கள் இவர்களின் மஜிலிசை தேடி வந்து ஒரு மாணவ பவியத்தோடு அமர்ந்து இவர்களின் உபதேசங்களை கேட்டு சென்றதாகத்தான் பதிவு இருக்கிறதே ஒழிய, அரசர்களின் வாசல்களுக்கு இந்த ஞான மாமேதைகள் போனதில்லை. அதுலேயும் இந்த அரசர்களில் ஒருத்தர் கொஞ்சம் தப்பும் தவறுமா நாட்டில் நடக்கிறவர், ரொம்ப அத்துமீறி நடக்கிறவர். அந்த அத்துமீறி நடக்கிறவரை மெம்பரில் வச்சு ஒரு நாள் மெம்பரில் வச்சே பேசினாங்க. அவர் ஜும்மாவில் அவர் உட்காந்துருக்கார், இவங்க மெம்பரில் இருக்காங்க, அரசர் வந்து உட்காந்துருக்கார், அரசர் பாதுகாப்பு வளையத்தோடு உட்காந்துருக்கார். யா நஹ்லா லா தஅதி இக்தஅ ரஸக், வரம்பு மீறாத அரசனை, வரம்பு மீறாத உன் தலையை வெட்டுவேன். தைரியம் வருமா யாருக்காவது சொல்லுவதற்கு? சும்மா லேசான சின்ன போஸ்டில் உள்ளவர் அல்ல. நாட்டினுடைய அரசர் தவறு செய்கிற போது அந்த அரசை மெம்பரில் இருந்து சுட்டி காட்டுகின்ற நகலானா பேரிச்சம்பளம் வர மட்டை, டே மட்டை உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தை அது? அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எந்த அரசர்கிட்டையும் தாட்சண்யம் தயவு இல்லவே இல்லை. அல்லாமா அபுல் அப்பாஸ் ஹதர் இப்னு ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். அவங்கெல்லாம் படித்தவங்க அப்துல் ஆதம்கிட்ட, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட. அவர் சொன்னார், முஸ்தஞ்சது பில்லான்னு ஒரு அரசர் இருந்தார், அவருடைய ஹலீஃபா நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர் வந்துட்டார் எங்கே மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் பாடம் நடத்துகிற மஜ்லிஸுக்கு வந்துட்டார். வந்தவர் எல்லாத்தோட ஒன்று அவர் உட்காந்துட்டார். அங்கே பாடத்துக்கு வந்தால் விஐபி சீட்டெல்லாம் கிடையாது, மாணவர் மாணவர் தான், எல்லாம் உட்காந்தாச்சு. உட்காந்து இவர்களுடைய உபதேசம் எல்லாம் கேட்டார். கேட்டுட்டு உங்களை தனியாக சந்திக்கணும்னார். வாங்கண்ணா அரசர் வந்தார். உடனே பின்னாடி உதவியாளர்கிட்ட கையை நீட்டினார், கொடுங்கன்னு. 20 பை நிறைய தங்கம், 20 பை சின்ன சின்ன பை பொற்காசுகள் அடங்கிய அஷ்ரஃபி தீனார்கள்னு சொல்லுவாங்க, அந்த பை பூராத்தையும் கொண்டு வந்து 20 பையும் கொண்டு வந்து அங்கே வச்சிட்டார். வச்சு நீங்கள் இதை எடுத்துக்கணும் அன்பளிப்பானாங்க. சொன்னாங்க, லஹாஜத்தை இல்லைய, எனக்கு இது தேவையில்லை.
எனக்கு இது தேவையில்லை. அவர் திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கித்தான் ஆகணும், நீங்கள் வாங்கித்தான் ஆகணும், திரும்ப திரும்ப வற்புறுத்துறார். அவருக்கு என்னன்னா, நம்ம ஒரு அரசர் சொல்கிறபடி கேட்பார் இவர் அப்படின்ற நினைது. அப்துல்லாத முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு சாதாரணமான ஒரு ஏழை மாணவர் எப்படியோ அப்படி தான் இவரும், பாரபட்சமற்ற பார்வை வேண்டான்னார். திரும்ப திரும்ப சொன்ன உடனே, இதுக்கு அவர் நாட்டில் அவர் பேர் சரியில்லை, அவர் கொஞ்சம் அக்கிரமெல்லாம் பண்ணுறவர் தான், இந்த மாதிரி அரசர்கிட்ட முதல்ல கை நீட்டி வாங்கிறதே கேவலம், நல்ல அரசர்கிட்டயே வாங்க மாட்டாங்க, இவங்கள்ட்டெல்லாம் வாங்குவாங்களா? திரும்ப திரும்ப சொன்ன உடனே, சரி ரெண்டு பைய மட்டும் கொடு அப்படின்னாங்க. ரெண்டு பைய கொடுத்தாங்க, ரெண்டு பைய வாங்கினாங்க. வாங்கிட்டு அதில் அபுல் அப்பாஸ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஆதாரபூர்வமாக. பைய ரெண்டையும் வாங்கிட்டு அந்த அரசருக்கு முன்னாடி இப்படி வச்சு பைய ரெண்டையும் புழிஞ்சாங்க. தீனார்கள் அடங்கி அந்த பையிலிருந்து ரத்தம் வழிந்தது, ரத்தம் வழிந்தது பூரா புழிஞ்ச உடனே. சரகுமா ஃபயக்குத்துரு மின் ரத்தம், ரத்தம் வழிஞ்சிட்டு சொன்னாங்க, வாலிம் ஏ அநியாயக்காரனே, நாட்டு மக்களினுடைய காசை எல்லாம் இரத்தமாக உறிஞ்சி குடிக்கிற நீ எனக்கு ஹதியாவை கொண்டு வர்றையா? நான் புளியறத மட்டும் நிறுத்தலைன்னா உன்னுடைய மஹல்லாவில் எல்லாம் இந்த ரத்தம் ஓடி இருக்கும், உன்னுடைய தெருக்கல்ல எல்லாம் ரத்தம் ஓடி இருக்கும், உன்னுடைய காசை எடுத்துட்டு நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லி, அல்லாட்ட பயப்படாத நீ எங்கிட்ட வந்து என்னிடத்துல ஹதியாவை கொடுத்து ஏமாற்ற பார்க்கிறாயா? போய் உன்னுடைய ரஐயத்துகளுடைய ஹக்கை, உன்னுடைய குடிமக்களுக்குள்ள ஹக்கை கரெக்டாக நீ நிறைவேற்று என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள். கண்கண்ட கராமத்துகள் என்கிற வரிசையில் இவைகளெல்லாம் அடங்கும். நீ வரிசையாக எக்கச்சக்கமான கிராமத்துகள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம், தெரிய நூலாக தொகுக்க வேண்டும். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சான்றுக்கு நான் ஒன்று ரெண்டை சொல்லுகிறேன். பெருவாழ்வு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், வாருங்கள் அவருடைய கடைசி நாட்களுக்கு நாம் இப்போது வரப்போகிறோம். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு வயது 91, அந்த சொல்லா 91 வயசில் ரொம்ப காலமெல்லாம் உடம்பு சரியில்லாமையெல்லாம் இல்லை. ஒரு சில அறிவிப்புப்படி யவுமன் வலையில் துண்ணான், ஒரு இரவு ஒரு பகல் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு வஃத் ஆயிடுறாங்க. நீண்ட நாள் படுக்கை அது இது பரஸ்பர விசாரிப்பு ரொம்ப பயங்கரமான அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு நாளை தாண்டி அவர்களுக்கு வந்து விடுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் 91 வயசில் கரெக்டாக ஹிஜ்ரி பிரகாரம் சொன்னால் 561 ஹிஜ்ரி, அதில் ரபியுல் ஆஹர் பிறை 10 சனிக்கிழமை இரவு பிறை 11 சொல்கிறாங்க. அவர்கள் லேசான நோய்வாய்ப்பட்டதற்கு பின்னாலே அவர்கள் வஃபாத்துக்கு தயாராகிறார்கள். வஃபாத்துடைய நேரம், பக்கத்தில் பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பையன்கிட்ட பேசுகிறாங்க, லா தகஃப் அஹதன் சிவல்லா, அல்லாவை தவிர வேறு யாரும் எந்த காலத்திலையும் பயப்படாத, வலா தர்ஜு அஹதன் சிவல்லா, அல்லாவை தவிர வேற யாரும் நமக்கு உதவுவாங்க செய்வாங்க வைப்பாங்கன்னு ஆதரவும் வைக்காத, வக்கீலில் ஹவாஇஜ இலல்லா, எல்லா தேவைகளையும் அல்லாட்ட மட்டும் சொல்லு. இதெல்லாம் ஒரு மகன்கிட்ட சொல்கிறது. பக்கத்தில் நின்றிருந்த மகன்களில் மூத்தவர் அப்துல் வஹாப், அவரை கூப்பிட்டு முதல்ல சொன்ன மூணு வரி தான் அப்துல் வஹாபுக்கு சொன்னது. இன்னொரு பையன் அப்துல் ஜப்பார், அவரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் தான் கேட்டார், யாபத்தி மாதா ஒலிமுகமின் ஜசதி, உங்கள் உடம்புல எங்கேயாவது வலிக்குதான்னு கேட்டாங்க. ஏன்னா படுத்தே இருக்கிறீங்க ஒரு நாளாக, உங்கள் உடம்புல எங்கேயாவது வலி இருக்குதான்னு கேட்குறாரு பையன். இப்போ சொன்னாங்க, ஜமீஅல்லாஇ துலிமுனி இல்லா கல்வி ஃபமா பிஹி அலமுன் வகுவமா அல்லா, எல்லா உறுப்பும் வலிக்குதுப்பா உடம்புல, ஆனால் என்னுடைய ஹார்ட்டு மட்டும் வலி இல்லை, என்னுடைய கல்வில் வலி இல்லை, காரணம் அது அல்லாவோடு இருக்குது, அதனால் அதில் மட்டும் வலி இல்லை, பாக்கி எல்லா இடத்துலையும் எனக்கு வலிக்குதான் செய்யுதுன்னாங்க. இதுவெல்லாம் அவர்களுடைய மகன்களே இறப்பு நேரத்தில் அவர்களிடமிருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு எழுதினாங்க. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், சூஃபியாக்களின் பட்டியலிலே சேராமல் ஆனால் சூஃபியாக்களின் மாண்புகள் சிலவற்றை எழுதுகிற உலகத்தின் மிகச்சிறப்பான எழுத்தாளர் அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க. என்னன்னா, மவுத்துடைய நேரம் நெருங்கிருச்சு, ரிஃப்கன் ரிஃப்கன் ஒரு சத்தம், மெதுவா மெதுவா அவர்கள் மலக்குகிற இடத்தில் பேசுகிறார் போல் தெரிகிறது. இன்னும் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, அல்லாமா இப்னு ரஜபுல் ஹம்பலி பதிவு செய்கிறார்கள், பக்கத்தில் இருந்த பசங்களை எல்லாம் நகர்ந்து உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும்
யாருடைய வரவுக்காகவோ அல்லது இடத்தின் விரிவுக்காகவோ நகருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வாலைக்கும் அஸ்ஸலாம் வாலைக்கும் அஸ்ஸலாம் ரெண்டு தடவை சப்தம் வந்திருக்கு. இந்த ரெண்டு சலாம் யாருக்குன்னு தெரில, யார் சொன்னதுன்னு தெரில, வாலைக்கும் அஸ்ஸலாம் பதில் மட்டும் வருது. ஜைலு தபக்காத்தில் ஹனாபிலா அப்படின்னு ஒரு கிதாப், ஹம்பலி மதுகபை சார்ந்த பெருமக்களினுடைய பட்டியல். இந்த கிதாபை எழுதினவங்க அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி, அவங்க தான் அந்த கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ரெண்டு தடவை வாலைக்கும் சலாம் வாலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு அஜி உ இலைக்கும் அஜி உ இலைக்கும், நான் உங்கள்கிட்ட வர்றேன் நான் உங்கள்கிட்ட வர்றேன் என்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. அப்போ ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்தான்து பிலா இலாஹ இல்லல்லதி இல்லல்லாஹுல்லதி ஹுவல் ஹய்யு அல்லதி லா யமூத்து. லா இலாக இல்லல்லா கலிமாவை தான் வித்தியாசமாக சொல்கிறாங்க. எவன் எப்போதும் மௌத்தாகாமல் உயிரோடு இருப்பானே அந்த அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. வலா யக்ஷல் மவுத், எவன் மௌத்தையே பயப்பட மாட்டானோ அந்த அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. கலிமாவையே அவங்களுக்கு உண்டான உச்சகட்ட ஆன்மீகத்தில் ஒரு வெரைட்டியில் அந்த கலிமா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு அமுது அவங்களுக்கு. அப்போ கடைசியாக வந்த வார்த்தை இது, சுபஹானமன் தஅஸ்ஸத பில் குதுரா வகஹர இபாதஹு பில் மவுத், தன் வல்லமையால் தன் வல்லமையால் உயர்ந்து விட்டானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன், தன் வல்லமையால் அடியார்களையெல்லாம் மௌத்தின் மூலம் அடக்கி ஆளுகிறானே அவன் பரிசுத்தமானவன். ரெண்டு வரி. குதிரத்தினால் தஅஸ்ஸஸ தஅஸ்ஸஸ, நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு வரலை சக்கராத்து. அந்த நேரம் நெருங்க நெருங்க தஅஸ் தஅஸ் அப்படின்னு வார்த்தை நிற்கிது, தஅஸ்ஸஸன்னு முழுசாக வரமாட்டேங்குது. அவர்களுடைய மக்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லுவதற்காக முயற்சி, ஒரு ரெண்டு மூணு தடவை முயற்சி செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப, அதாவது கண்கள் சொருக சொருக வஃபாத்து நெருங்க நெருங்க வாய்க்குள்ள சரியாக வார்த்தைகள் வளராது, குளரும். தஅஸ்ஸஸ வராமல் மூணாவது தடவை சரியாக சொல்லிட்டாங்க. சுபஹானமன் தஅஸ்ஸஸ பில் குதுரா, வல்லமையினால் உயர்ந்தவனே, அடியார்களை மௌத்தினால் அடக்கி ஆளுபவனே. உண்மை தானே, என்னென்ன ஆட்டமோ போடுவான் மனுஷன், மவுத்து மட்டும்தான் அவனுக்கு முடிவு. அதில் மட்டும்தான் பதில் சொல்ல முடியாது. நான் கடவுள்னெல்லாம் தப்பட்டம் அடிச்சுட்டு இருப்பான், மவுத்தில் தான் எந்த பதிலும் அவனால் சொல்ல முடியாது. வேற என்ன நடந்தாலும் இது இதுதான் நடந்துச்சு அதனால் நடந்துச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிப்பான், மவுத்தில் தப்பிக்க முடியாது. இப்போ ககர் அலிபா தகு பில் மவுத் அந்த வார்த்தையை சொல்லிட்டு மூணு தடவை லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னாங்க. அந்த தஅஸ்ஸஸல மற்றும் தடுமாற்றம் ஏற்பட்டது. லா இலாஹ இல்லல்லா மூணு தடவை சொன்னதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லாஹ், அதில் அவங்களுடைய மகன் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்லும்போது சில நேரம் நாக்கு வந்து மேலே போனது, மேல் தாரைக்கு போனது, அப்படியே ஒட்டிடுது. அல்லானுக்கு மேலே போகும்ல அல், அப்படியே ஒட்டிக்குது, கீழே வரமாட்டேங்குது. அல்லாஹ் அப்படின்னு அழுத்துறாங்க. ரெண்டு மூணு தடவை அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சவுண்டும் இறங்குச்சு. அவருடைய நாக்கு போய் மேல் தாரையில், நாக்கு வந்து எங்கே மேலே முட்டுமோ அல்லாவுக்கு அந்த தாரையில் போய் அப்படியே அப்பி நின்றுச்சு, அதோடு நின்றுச்சு, கீழே இறங்கலாது. அப்படியே அவர்களுக்கான ரூகு பிரிகிறது. ஒரு ரூகு பிரிவதை இவ்வளவு தூரம் பக்கத்தில் இருந்து பெரும்பெரும் வலிமார்கள் மேதைகளெல்லாம் பதிவு செய்திருப்பது என்பது இதுதான். கரெக்டாக அவர்கள் அந்த சனிக்கிழமை இரவில் ரபியுல்லாஹர் 10-11 இடைப்பட்ட அந்த நாளில் 561 வஃபாத் ஆகிறார்கள். பசங்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. அவர்களுடைய மக்கள் மக்கள் பேரம்பேத்திகளே சேர்ந்தால் ஒரு கிராம அளவுக்கு இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூடி நிற்கிறாங்க. மூத்த மகன் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பெரிய முதர்ரிஸ், பெரிய மகான், பெரிய வழி. அவங்க அவர்களுடைய தந்தை இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற சொத்து அப்துல் வஹாப் தான். மூத்த பையன் அவர் குளிப்பாட்டுறார், அவர் தான் குளிப்பாட்டுகிறார், குளிப்பாட்டி அவர்களுக்கு தேவையானது எல்லாம் செய்கிறார். அப்போது தொழுக வச்சதும் அவரே தொழுக வைக்கிறார், மூத்த மகன் என்ற அடிப்படையில் அப்துல் வஹாப். இரவோடு இரவாக 90-91 வயசில் வஃபாத் ஆகிற அவர்களை பக்தாதினுடைய மதரசாவுக்கு வெளியே நைட்டோட நைட்டாகவே அடக்கம் பண்ணுறாங்க.
பகல் அடக்கமெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பில்லை, நகரம் ஸ்தம்பித்து போய்விடும். அவர்கள் சொன்ன வசியத்தோ என்னவோ தெரியவில்லை, இரவிலே அடக்குகிறார்கள். ஆனால் வசியத் அப்படி செய்ததாக கிதாபுகளில் காணப்படவில்லை. அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்களை இரவிலே அடக்கம் செய்து விட்டதற்கு பின்னால் அன்றைக்கு தொடர்ந்த மக்கள் கூட்டம், நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 900 வருஷம் தாண்டி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அடக்க ஸ்தலத்தில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அவர்களை ஜியாரத்து செய்ய. ஒரு மனிதர் அடங்கிய முதல் நாளிலே இருந்து 12 காலம் இல்லை 100 ஆண்டுகாலங்கள் வரை அந்த பெரியவர்களை ஜியாரத்து செய்கிறார்கள் என்றால், அவர்கள் வஃபாத்தெல்லாம் ஆகி நீண்ட காலம் கழித்து ஏறத்தாழ ஒரு 300-350 வருஷம் கழித்து பகதாதில் வருகிறார் சுல்தான் சுலைமான் என்றொரு பேரரசர். மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் அடக்க ஸ்தலத்தை நான் அழகாக கட்டுவேன், புதுப்பிப்பேன் என்று சொல்லி அழகான மேடையை போல் அமைத்து சுற்றிலும் ஒரு வட்டத்தில் இது செய்து குப்பாவை எழுப்பி மிக அற்புதமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய அடக்க ஸ்தலம் ஹிஜ்ரி 1941னா இப்போ நம்ம 1444, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அது அழகாக எடுத்து கட்டப்பட்டது. ஹஜரத் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமேதை. கல்வியில், கராமத்தில், ஜுஹுதில், இஸ்திகாமத்தில், தஸ்கியத்து நப்ஸ் என்கிற ஆன்மீகத்தில் எத்தனை எத்தனை சொல்லுவது அவ்வளவும். இதற்கு குடும்ப வாழ்க்கையிலையும் பஞ்சம் வைக்கவில்லை. நாம் முதல் தொடரிலேயே சொன்னோம், 51 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னு எழுதுகிறாங்க. 50 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணவங்க அதற்கு பிறகு அடுத்தடுத்து 4 மனைவிமார்கள். அவர்கள் வஃபாத்தாகிற போது இந்த உலகத்திலே அவர்கள் விட்டு போனது 27 ஆண் குழந்தைகள், 22 பெண் பிள்ளைகள். மொத்தம் அவங்களுக்கு டைரக்டாக பேரம்பேத்தியே சொல்லலை, அவர்களுடைய மகன்கள் 27 பேர், அவர்களுடைய மகள்கள் பெண் பிள்ளைகள் 22 பேர், மொத்தம் 49 பேர் அவருக்கு டைரக்டாக பிறந்த மக்கள். இனி அவர்களுடைய மக்கள் பேரன் பேத்திகள் என்றெல்லாம் எடுத்தால் அதைத்தான் சொன்னேன், ஒரு கிராமம் ஒரு ஊர் தயாராகலாம் அந்த அளவுக்கு வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். இந்த உலகத்தில் எல்லா தரீக்காக்களும் அவர்களிடம் போய் முடிகிறது. நீங்கள் எந்த தரீக்காவை எடுத்தாலும், சூஃபியாக்களினுடைய ராஜபாட்டைகள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் உருவாக்கிய காதிரியா தரீக்கா, அல்லாமா இவர்களுடைய மாணவர் ஷிஹாபுத்தீன் உமர் சுஹ்ரவர்தி அஹமதுல்லாலி, சுஹ்ரவர்தி தரீக்கா, சுஹ்ரவர்தியா, அந்த சுஹ்ரவர்தியா இவர்களிடம் போய்தான் முடிகிறது. இந்த உலகத்தில் பிரபலமான, அரபுலகத்தில் அதிகம் காணப்படுகிற ஷாதுலியா தரீக்கா, தமிழ்நாட்டிலேயும் பல ஊர்களில் தொன்மை நிறைந்த அதற்கென்று இருக்கக்கூடிய ஜாவியாக்கள் இருக்கிறது. ஷாதுலியா தரீக்கா அல்லாமா அபுல் ஹசன் ஷாதுலி ரஹிமஹுல்லா அவங்க அந்த தொடரும் இவர்களிடம் போய்த்தான் முடிகிறது, இவர்களோடு சந்திக்கிறது. நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதியோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய எமிரேட்ஸுகளோ, ஈரான், ஈராக்கோ, பகதாதோ இந்த பகுதியெல்லாம் சுத்தினீங்கன்னா அந்த பக்கம் ஒரு தரீக்கா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், துசூகியான்னு சொல்லுவாங்க. துசூகியா ஷேக் இப்ராஹிம் துசூகி அவங்க வழித்தொடரும் போய் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடத்தில் தான் முடியும். உலகத்தில் பிரபலமான தரீக்காக்களில் ஒன்று நக்ஷபந்தியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நக்ஷபந்தியா ஷேக் பஹாவுத்தீன் நக்ஷபந்த் அவர்கள், சமர்கந்தில் அவங்களுடைய மசார் இருக்கு, சமர்கந்தில் அவங்களுடைய கபர் இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் ஜியாரத்து செய்ய வேண்டிய பெருமேதை அவர்கள். இமாம் புகாரி பிறந்த புகாராவுக்கு பக்கத்தில் இருக்கிற சமர்கந்த், இன்றைய உஸ்பெகிஸ்தான், உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற சமர்கந்தில் தான் ஷேக் பஹாவுத்தீன் நக்ஷபந்த் அடங்கியிருக்காங்க. எனவே நக்ஷபந்தியா போய் அங்கே தான் முடியுது, துசூகியா போய் அங்கே தான் முடியுது, அதுக்கப்புறம் சுஹ்ரவர்தியா போய் அங்கே தான் முடியுது, ஷாதுலியா போய் அங்கே தான் முடியுது. குல்லு சலாசிலி எந்தகி இழல் கௌத்தில் ஆதம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஞான பாட்டைகள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை தரீக்காக்களும் அத்தனை சில்சிலாக்களும் போய் முடிகிற இடத்துல கௌத்தில் ஆதம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் இருக்கிறார்கள்.
இதனால தான் அதாவது எல்லா உலகத்தில் இருக்கிற வழிமார்களுக்கான பாதைகளாக இருக்கிற எல்லா தரீகாவும் இவங்கள்ட்ட போய் முடிஞ்சு போகிறதுனால தான் ஒரு கட்டத்தில் இவர்கள் அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் மறைஞானத்தின் பேரில் இவர்கள் அதை பேசினார்கள். என்னுடைய பாதம் எல்லா வழியின் தோளில் இருக்கும், என்னுடைய பாதம் எல்லா வழியின் தோளில் இருக்கும். தவறாக புரிந்து நிறைய பேர் இந்த வார்த்தையை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஞான பண்டிதர்கள் இதை சரியாக புரிந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் உலகத்தில் வழியாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியோடு ஏதோ ஒரு வகையில் அவர்களின் உஸ்தாது உஸ்தாது உஸ்தாத் என்றோ அவர்களின் ஷேகு ஷேகு என்றோ கண்டிப்பாக போய் நிச்சயம் ஒரு தொடர்பு இருக்கும். எவ்வளவு தூரம் எழுதப்படுகிறது என்றால் கலாயுதுல் ஜௌஹர் போன்ற கிதாபுகளிலே இந்த கருத்தை மறுத்த ஒரு வழி இஸ்பஹானை சார்ந்தவர் அவருடைய விலாயத்து பறிபோய் விட்டது என்றெல்லாம் கூட எழுதுகிறார்கள். அப்ப என்னுடைய பாதம் வலிமார்களினுடைய தோளின் மீது இருக்கிறது என்கிற கருத்திற்கு பின்னாலே நிறைய தசவுபு சார்ந்த ஆழமான விஷயங்கள் பேசப்பட வேண்டும். சாதாரண எளிய மக்களுக்கும் போகிற இந்த தொடரில் அது அவ்வளவு தூரம் ஆழமாய் போய் விவரிக்கப்பட வேண்டியதல்ல என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ளுவோம். கல்வியால், அறிவாற்றலால், ஞான தீட்சண்யத்தால், பாடம் நடத்துவதால், உபதேசம் செய்வதால், நிறைய கிதாபுகளை எழுதி குவித்ததால் ஏறத்தாழ அந்த நூற்றாண்டில் எந்த பெருமகனும் தொடாத உயரத்தை சிகரத்தை தொட்டவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா. நிச்சயம் அவர்கள் சுவனத்தில்தான் இருப்பார்கள், உயர் சுவனத்தில்தான் இருப்பார்கள். மிக நிச்சயமாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா மறைந்திருந்து இது போன்ற பெருமக்கள் செய்யும் துஆக்களுக்கு உரித்தானவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஆகிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.